ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அங்கங்கே நிர்வாக அதிகாரிகள் குடியிருப்பவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் தலையிட்டு அவருடைய தலைமையிலேயே முதலமைச்சர் தலைமையிலேயே ஒரு குழுவை நியமனம் செய்து அமைத்து அதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு விரைவாக ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டும். நாட்டினுடைய பிரதமர் என்பவர் நாட்டுக்கு சொந்தமானவர், அவர் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவர். அவருக்கு மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து தான் தனி அலுவலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தனியாக வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு போக்குவரத்திற்கு ஏற்பாடு, பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து நிதி வசூல் செய்கிறது. பிஎம் கேஷ் என்று பிரதமர் பெயரால் ஒரு நிதி வசூல் செய்யப்படுகிறது. அந்த நிதி வசூல் அரசாங்க கணக்கிற்கு வராது என்று அறிவிப்பதும், அது தணிக்கைக்கு உட்பட்டது அல்ல என்று அறிவித்திருப்பதும், ஒரு தனிப்பட்ட நபர்கள் எப்படி மோசடி செய்வார்களோ அதற்கு அதைவிட மிக மோசமான மோசடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை கருதுகிறது. இந்த பணம் இதுவரையில் பல ஆயிரம் கோடி வந்திருக்கிறது. யாரிடமிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இதுவரையில் மொத்த தொகை எவ்வளவு என்பதும் தெரியாது. இது எப்படி செலவழிக்கப்படுகிறது என்பதும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஒரு பிரதமர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த குழுவே இப்படிப்பட்ட ஒரு மோசடியை செய்தால் இதற்கு பெயர் என்னவென்றே தெரியவில்லை. ஆகவே இந்த பணம், சேர்ந்திருக்கிற பணம் அனைத்தும் அரசு கஜனாவில் சேர்க்கப்பட வேண்டும். சட்டபூர்வமாக இது தணிக்கை செய்யப்பட வேண்டும். எங்கிருந்து எவ்வளவு பணம் வந்தது என்பதும், எவ்வளவு செலவழிக்கப்பட்டது என்பதும், எவ்வளவு மீதம் இருக்கிறது என்பதையும் வெளிப்படையாக பகிரங்கமாக இதை தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். கட்சி ராஜா இப்போ மட்டுமல்ல, பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்கள், பெரியார் இருக்கும்போது நான் இருந்திருந்தால் தந்தை பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார். அதை விட மோசமான வார்த்தைகள் எதுவுமே இருக்க முடியாது. அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்பொழுதும் அப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர்களை சகட்டு மணிக்கு சாடுகிறார், அரசியல் தலைவர்களையும் சாடுகிறார். சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது தான். அத்துமீறுகள் யாராக இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் ஹெச் ராஜா பிரச்சனையில் ஏன் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது என்பது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாரபட்சம் காட்டக்கூடாது. ஏற்கனவே அவர் நீதிமன்றத்தை அவமரியாதையாக பேசினார், காவல்துறை அதிகாரிகளாக அவமரியாதை பேசினார் என்று ஒரே ஒரு வழக்கு மட்டும் இருக்கிறது. அந்த வழக்கம் இன்னும் முடிந்தபாடாக இல்லை. ஆகவே அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டு நலன்கருதி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கீழிருந்து மேல் வரைக்கும், நீங்கள் சொல்கிற தலைவர்கள்லேருந்து உச்சத்தில் இருக்கிற தலைவர்கள் வரைக்கும், அவங்க மாதிரி பொய் பேசுகிற தலைவர்கள் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. பொய் தான் அவங்களுக்கு மூலதனம். அந்த மூலதனத்தை கொண்டு தங்களையும் காப்பாற்றி கொண்டு, கட்சியையும் காப்பாற்றி கொண்டு, ஆட்சியும் காப்பாற்றி கொண்டு விடலாம் என கருதுகிறார்கள். ஒருபோதும் அந்த பொய் வெற்றி பெறாது. ஒரு நாளைக்கு அது முடிவுக்கு வரும். To watch 24/7 News Live, download ETV Bharat app.